கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் இரண்டாம் நாள் மாலை வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு முறை கூட உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We warmly greet and welcome all of you in our sweet and loving name of our Lord Jesus Christ for having accepted our invitation to participate in the second evening of our series of convention meetings. நபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெரிதான பிரசன்னத்துக்காக ஒரு முறை கூட நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். Glory be to the name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துக்கு நேராக திருப்புவோம். For our meditation of the word of God this evening, shall we turn our Bibles to the epistle written by St. Paul to the Colossians chapter 3 and read verse 4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். Shall appear, then shall he also appear with him in glory. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ who is alive shall appear, then shall he also appear with him in glory. இந்த வேத வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மகிமையில் வெளிப்பட போகிறார் என்பதை பற்றி தெளிவாக இந்த வேத வசனம் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறது. This particular verse enlightens eyes of understanding about the imminent return of our Lord Jesus Christ. அது மாத்திரமல்ல, நீங்களும் என்று ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று பரிசுத்த பவுல் தெளிவாக எடுத்து சொல்கிறார். St. Paul clearly states that then shall he also, he looks at a group of people and says, then shall he also appear with him in glory. ஒரு காலத்தில் கர்த்தராகிய இயேசு வருவார் என்பது அது கிறிஸ்தவர்களுடைய ஏதோ அவருடைய மத போதகத்தில் ஒன்று என்றுதான் பெரும்பாலாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு கூட அது வருவார் என்பது ஒரு சொப்பனம் போல காணப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. Once upon a time, people of other religions were of the opinion that the return of the Lord Jesus Christ is a part of Christian doctrine and that's all about it. Even Christians just thought about it as a dream. இப்பொழுதோ அது அப்படி அல்ல. But now it is not so. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் பல விதங்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான முன் அடையாளங்கள் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறதையும் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் காணக்கூடிய விதத்தில் காணப்படுகிறது. Today, every human being is able to see that the signs pertaining to the coming of the Lord Jesus Christ, the signs that would precede his coming are taking place very openly in front of everyone's eyes. சரித்திர ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, வேத வசனத்தின் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின் மூலமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நிச்சயமாக இயேசு வருவார், நாம் அவரை சந்திப்போம் என்ற ஒரு இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். Historically, scientifically and prophetically from the Bible's viewpoint, the signs concerning the Lord's return are getting fulfilled. Not only that, we have come to a place where by our own experience, people of God are able to perceive that Jesus is coming soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், பிறந்த பின்பு அவர் இந்த பூமியிலே எப்படி அவர் ஊழியம் செய்வார், என்ன செய்வார், ஜனங்கள் எப்படி அவரிடத்தில் நன்மையை பெறுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவரை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றும் தவறாமல் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது.
all the prophecies concerning the first coming of Jesus and how he would come to this earth, how he would do his ministry and how people would be benefited by his ministry were all fulfilled without one of them failing. அதே போல இனிமேலும் என்ன நடக்க போகிறது என்பதை பற்றியும் வேதத்தில் மிக தெளிவாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Not only that, what is going to happen hereafter in this world has also been foretold very clearly by the prophets in the Bible. அவைகளெல்லாம் அப்படியே நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt that all those prophecies would be fulfilled as it was told. நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். Surely the Lord Jesus would come. அவரை போல நிறைவான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டதான ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை மத்திய வானத்தில் சந்திக்க போகிறார்கள். One group of people who have attained his perfection will meet him in the midair. அதன் பிறகு மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலங்கள் என்றும் 7 வருட உபத்திரவங்களை குறித்து அது சம்பவிக்கும் என்பது வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். That would be followed by a 7-year tribulation period, 3.5 years of which would be tribulation, and the next 3.5 years would be great tribulation, and the word of God very clearly speaks about it. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலமாக அது காணப்படும் என்றும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு கடுமையான பஞ்சகாலமாக இருக்கும் என்றும் அந்த காலங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. About those times it is written in the word of God that it would be a night where no man can work and it would be a period of famine where one could not get to hear the word of God. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டதான ஜனங்கள் இதுபோல கூடி ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்காது. People of God who were not caught up at the coming of the Lord and were left behind will not have any chance to gather together like this and worship during the tribulation period. அது கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஆவிக்குரிய ஆத்துமாவுக்கு ஒரு கடுமையான பஞ்சகாலம் என்பதை பற்றி ஆமோஸ் தீர்க்கதரிசி தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். Amos the prophet has clearly stated that it would be a spiritual famine, a famine where the soul would be starving without spiritual food. மகிமையிலே இயேசுவை சந்தித்ததான தேவனுடைய பக்தர்கள் 7 வருடங்கள் மத்திய வானத்தில் ஆண்டவரோடு மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். Men and women of God who have met Jesus in glory will rejoice with him for a period of 7 years. அதன் பிறகு இந்த பூமியில் சாத்தான் அவன் பாதாளத்தில் சங்கிலியால் கட்டி அடைக்கப்படுவான். 1000 வருடங்கள் இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு அவருடைய பரிசுத்தவான்கள் வந்து 1000 வருடம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே செய்வார்கள். After that Satan would be bound and cast into the bottomless pit for a period of 1000 years where Jesus and his saints would come to this earth and the saints and their resurrected body will reign with Jesus for a period of 1000 years. முழு உலகமெங்கும் ஒரே ஆட்சி நடைபெறும். Throughout the whole world there would be one single reign. அது நீதியான அரசாட்சியாக இருக்கும். It would be a kingdom full of righteousness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருப்பார். The Lord Jesus Christ would be seated as the King of Kings in Jerusalem. அவருடைய பரிசுத்தவான்கள் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியில் அவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் தேவன் அவர்களை ஆங்காங்கு ராஜாக்களாக வைத்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாளுவார். His saints, the people of God who are caught up with him in glory, according to the standard of their spiritual life that was found on this earth, the Lord would keep them in various places as kings and priests, and they would reign for a period of 1000 years. அந்த நாட்களில் தேவனுடைய பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமும் இந்த பூமியில் நடக்காது. During those days, there would be nothing contrary to the law of God that would take place in this world. சண்டைகள், வழக்குகள், யுத்தங்கள், பிரிவினைகள் போன்ற பிரச்சனைகள் ஒன்றும் இந்த பூமியில் இருக்காது. There would be no fights, no quarrels, no divisions, no argument, no cases. Court ku alaya vendi avasiyam iruka. No need to roam seeking the court. Kaval thurai ku poga vendi avasiyam iruka. No need to approach the police.
பூமியெங்கும் நீதியான அரசாட்சி நடைபெறும். Because throughout the whole world there would be a kingdom of justice and righteousness. அதை குறித்து ஏசாயா 11 அதிகாரம் 35 அதிகாரம் 64 அதிகாரம் இந்த இடங்களிலெல்லாம் ஏசாயாவின் மூலமாக இந்த தீர்க்கதரிசனங்கள் தெளிவாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. About this Isaiah has clearly foretold in Isaiah chapter 11, chapter 35 and 64. Chapter 64. இப்படி பல இடங்களில் அதை குறித்து வேதத்தில் தெளிவாக நம்மால் காண முடியும். We can also find about that in many other places in the Bible. அதன் பிறகு இந்த பூமியில் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். 1000 வருடம் முடியும் போது ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். When that millennium ends, at the end of that 1000 years, there will be a great war in this earth. அதன் பிறகு ஆண்டவர் இந்த பூமியையும் வானத்தையும் எல்லாவற்றையும் உழித்து விடுவார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்றதான வரப்போகிறதான நித்திய ராஜ்யங்கள், அசைவில்லாத ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படும். After that war, the Lord would put an end to all this earth and heavens, and there would be a new earth, a new heaven, a new Jerusalem, unshakable kingdoms that will exist forever, for eternity. And the ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. There would be no end for that kingdom. And the ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. That kingdom is called an eternal kingdom. அது அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கும். It would be an immovable kingdom. நிலையான நகரமாக இருக்கும். It would be a sure city. இப்படி அதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நம்மால் காண முடிகிறது. We can see about that in various places of the scripture. அதை குறித்து தான் இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எடுத்து சொல்லுகிறார். St. Paul writes about this to the Hebrews, saying that we speak about the world to come. இதற்கு முன்பு பூர்வ உலகம் என்று அழைக்கப்படுகிற நோவா காலம் வரைக்கும் உள்ள அந்த காலங்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. The former world till the days of Noah was destroyed by a flood. அது பூர்வ உலகம் என்று அழைக்கப்படுகிறது. It is called the former world. இப்பொழுது இருக்கிறதான இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. The world that exists now has been reserved to be judged by fire. இது ஜலப்பிரளயத்தினால் அழியாது. This will not be destroyed by flood. ஆனால் அக்கினியினால் வெந்து உருகி போகும். But this will melt and it will be destroyed by fire. இது இல்லாமல் போய்விடும். This will become this will come to a place of not. அதன் பிறகு ஆண்டவர் இனி வரப்போகிற உலகம் என்கிறதான ஒரு நித்திய அழியாத ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார். Then the Lord will establish a kingdom that is to come, and that is a kingdom which is immovable, that cannot be destroyed. அந்த ராஜ்யத்துக்காக தான் ஆண்டவர் எங்களையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். The Lord has called us, we and you are called for the kingdom. ஆனபடியினால் நாம் எப்போதும் இனி வரப்போகிற அந்த உலகத்தை குறித்தே நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we are bound to speak always about the world or the kingdom that is to come. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். When the Lord Jesus Christ was serving upon this earth, he said, my kingdom does not belong to this world. நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றுகிற நீங்களும் உலகத்தார் அல்ல. As I am not of the world, you who follow me are also not of the world. நாம் இனி வரும் உலகத்துக்காக அழியாத அசையாத அந்த ராஜ்யத்துக்காக நாம் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்பதை அவர் முக்கியத்துவப்படுத்தினார். He emphasized that we must live in this world for that world that is to come, for that world that is incorruptible and eternal. ஆனவடியினால்தான் இந்த உலகத்துக்குரியதான காரியங்களில் நாம் அதிகமாக ஈடுபடுகிறதில்லை. Therefore we do not indulge much in things pertaining to this world. இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறோம். We are warned that they that use this world must not abuse it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய புத்தகத்திலே இப்படி சொல்லியிருந்தார். A man of God has said like this in his book. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நம்முடைய குதிகாலை தூக்கி கொண்டு பெருவரல் ரெண்டுல நிற்கிறது போல அப்படித்தான் நிக்கணும். அவ்வளவுதான் நமக்கு இந்த பூமிக்கு உள்ள தொடர்பு என்பதை பற்றி அப்படி விளக்குகிறார். He explains the connection that we have with this earth, saying that we must be standing on our toes, we must be lifting the front portion of our feet and standing on our toes.
ஆப்ரியமானவர்களே, எஸ் பிலவன், நாம் இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறவர்கள், அதை பற்றிய தரிசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள். We speak about the world to come and we have received a vision about that world. ஆனபடியால் அந்த உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்மை அதற்காகவே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். So when we are on this earth, we have to prepare ourselves for that world. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். And it is for that purpose that the Lord Jesus Christ left heaven and came to this earth. மனிதன் ஆண்டவருடைய ஒரு பெரிதான நித்திய நோக்கத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர். Man is created after a sublime and eternal purpose of God. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட சதா காலமும் இருக்கும்படியாக அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். He was created so that he can be with God eternally in that very same place where God is. அந்த நோக்கத்திலிருந்து ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் விழுந்து விட்டார்கள். The first man Adam and Eve fell from that purpose. சாத்தானால் மோசம் போய் சாத்தானுடைய தந்திரத்தினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். They were deceived by the devil and they were deceived by the cunningness of the devil. அது முதற்கொண்டு ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த சந்ததி எல்லாம் ஒரு கெட்டு போன பாவ சந்ததியாகவே இந்த பூமியில் பிறந்து பழுகி பெருகி நோவா காலத்தில் முழு பூமி எங்கும் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். Thereafter, the generations that Adam and Eve begat were a sinful generation, and finally in the days of Noah, this sinful generation had filled the world. இப்படிப்பட்டதான அந்த ஜனங்களை ஆண்டவர் இனி பூமியானது தேவனுக்கு முன்பாக அது சீர்கெட்டு போயிற்று, மனிதர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சந்ததியை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். So the Lord saw that the wickedness of man was great and he was grieved that they were very wicked and so he destroyed them by a flood. அதுதான் முதல் முதலாவது இந்த பூமியிலே மழை பெய்த சந்தர்ப்பமாக இருந்தது. That flood was the first instance when it rained on the earth. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. The windows of heaven were opened. பூமியின் ஆழத்தின் ஊற்று கண்கள் திறக்கப்பட்டன. And the fountains in the deep were opened. இப்படி ஜலம் பூமியிலே பெருகிக்கொண்டே இருந்தது. The waters were filling and abounding in the earth. அந்த நாட்களில் ஆண்டவர் நோவாவை கண்டார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. During those days the Lord saw Noah and Noah found grace in the eyes of God. நோவாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேரும் அந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பி வைக்கப்பட்டு பேழைக்குள்ளே காக்கப்பட்டார்கள். Noah and 8 of his family members were saved from that flood and they were preserved in the ark. தேவனுடைய வார்த்தைக்கு நோவாவின் மூலம் சொல்லப்பட்ட எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். And those who did not hearken to the words of Noah, to the words of warning that were spoken through him, they were destroyed by the deluge. அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். Then the Lord made a covenant with Noah. அதுதான் வானத்திலே காணப்படுகிற மழைக்கு பின்பு காணப்படுகிற வானவில். That covenant is the rainbow that we see after the rain on the sky. பயப்பட வேண்டாம், இனி ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். The Lord made a covenant saying that you need not be afraid because I will not destroy this earth hereafter by a flood. ஆனால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லாமல் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன் என்றார். The Lord did not say that I will not destroy this earth. He said I will not destroy this earth by a flood. மறுபடியும் நோவாவின் குடும்பம் இந்த பூமியில் பழுகி பெருகினார்கள். Once again Noah's generation they multiplied upon this earth. பெருகி பெருகி இன்றைக்கு சுமார் 750 கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். These generations have so much multiplied that today we are about 750 crore people living on the face of this earth. கர்த்தராகிய இயேசு சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்து காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் ஒரு காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். The Lord Jesus said, like it happened in the days of Noah and like it happened in the days of Lot, so will it happen in the days of the Son of Man. அதே போல இன்றைக்கு இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறதை
நம்முடைய கண்களால் காண்கிறோம். It is happening exactly likewise and we are all eyewitnesses to that. அன்றைக்கு எப்படி பாவம் பெருகுனதோ அதே போல இன்றைக்கு பாவம் உச்ச கட்டத்தில் பெருகி இருக்கிற ஒரு காலம். Just like sin was abounding during those days, sin is abounding these days as well and it has reached its peak. லோத்து காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும் என்று லூக்கா 17 அதிகாரத்தில் தெளிவாக கர்த்தராகிய இயேசு எடுத்து சொன்னார். The Lord Jesus very clearly explained in Luke's Gospel chapter 17 that it will happen in the days of the Son of Man like it happened in the days of Lot. லோத்து காலத்திலே அன்றைக்கு அந்த சோதோமின் அக்கிரமும் பழுகி பெருகி காணப்பட்டு வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அந்த தேசத்தின் அக்கிரமும் அவ்வளவு மிகுதியாக இருந்தது. During the days of Lot, the iniquity of Sodom had increased and the iniquity abounded so much that it reached heaven. கர்வம், ஆகார திரட்சி, நிருவசாரமாகிய சாங்கோபாங்கம் இவைகளெல்லாம் அன்றைக்கு ஜனத்தின் மத்தியிலே பெருகி நின்றது. On those days, pride, abundance of bread, idleness were all abounding amongst the people. அவர்கள் ஏழை எளியவருடைய கைகளை திடப்படுத்தவில்லை. They did not strengthen the hands of the fatherless and the poor. தங்களை உயர்த்தி கொண்டு ஜீவித்தார்கள். They exalted themselves. இவைகளை கண்டபோது நான் அவர்களை ஒழித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, when I saw this, I have destroyed them. அதே போலதான் மனுஷகுமாரன் ஒரு காலத்தில் நடக்கும். Even so it will happen in the days of the coming of the Son of Man. அன்றைக்கு லோத்து காலத்தில் லோத்தையும் அவருடைய மனைவி இரண்டு வாலிப பிள்ளைகள் இந்த நான்கு பேரை ஆண்டவர் சோதோம் குமராவிலிருந்து வெளியே கொண்டு போன பின்பு அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அக்கினியினால் அழித்தார். During those days when the Lord brought out Lot's family, Lot and his wife and his two young daughters out of Sodom, he destroyed Sodom and Gomorrah by fire. அதேபோலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். Even so it shall happen in the days of the coming of the Son of Man. இன்றைக்கு இருக்கிறதான ஜனங்களில் ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வருகையில் அவர்களை உயிரோடு மறுரூபம் ஆக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார். Amongst the human beings who are alive on this earth today, a very small group of people will be transformed as they are alive at the coming of the Lord Jesus Christ. அதற்கு முன்பாக अनेक தேவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்து விடுவார்கள். Before that, many many children of God will die in Christ. இன்றைக்கு எத்தனையோ பேர் எதிர்பாராத விதத்தில் अनेक தேவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து இந்த பூமியை விட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். Today we are able to find that many children of God are facing unexpected death and they are entering into the kingdom of God. ஒரு சிறு கூட்டம் வரும்போது ஆண்டவர் அவர்களை உயிரோடு மறுரூபமாக்குவார். When this amount reduces to a very small group of people, the Lord will transform them alive. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். They that are dead in Christ will arise first. பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறவர்கள் மறுரூபமாகி மத்திய வானத்துக்கு எதிர்கொண்டு போவார்கள். Then they that are alive and remain in Christ will be transformed and they will go to meet the Lord in the midair. இவ்விதமாக நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று பரிசுத்த பவுல் தெசலோனியருக்கு வேறொரு விதத்தில் இந்த காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். St. Paul writes to the Thessalonians in another angle saying that so shall ever we be with the Lord and by these words comfort ye one another. 1 Thessalonians 4th adhigaram 16 17th vasarathai vaasikkalam. Shall we read from 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். The Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with him in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. இவ்விதமாக எப்போது கர்த்தருடனே கூட இருப்போம். So shall we ever be with the Lord. எப்போது கர்த்தருடனே கூட இருப்போம். We shall ever be with the Lord. அதன் பிறகு
வேறொரு சம்பவம் நடக்கிறது இல்லை. என்றென்றைக்கும் ஆண்டவரோடு கூட இருப்போம். There is no event to follow after that. We shall be ever with the Lord. இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். We read very clearly it is written, therefore comfort one another with these words. ஆபிரியமானவர்களே, இப்படி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு ஜீவிக்க கூடிய ஒரு கடைசி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். We have come to the final moments of time whereby we have to exhort or comfort one another with these words. இந்த காலம் கடைசி காலம். These are the end times. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் மகிமையிலே வெளிப்பட போகிற காலம். Very soon the Lord is going to appear in glory and it is such a time. வேதத்தில் மகிமை மகிமை என்ற வார்த்தை பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. The word glory is mentioned in various places in the word of God. மோசே ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். Moses besought the Lord to see his glory. தாவீது ராஜா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். David the king said, one thing have I asked of the Lord and that will I seek after, I should behold his glory. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு சொல்லுகிறார். Saint Paul writes to the Thessalonians that the Lord has called you to that salvation by our gospel so that you might obtain the glory of the Lord Jesus Christ. இந்த மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of this word glory? பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேயை அழைத்து என்னுடைய மகிமையை நான் காட்டுவேன் என்று சொல்லி மலையின் மேல் குறித்த ஒரு இடத்துக்கு அதிகாலையில் ஏறுவரும்படியாக சொன்னார். The Lord called Moses and told him that he would show his glory and he invited him to come to the top of a mount early in the morning. அப்பொழுது மோசே அங்கே போய் காத்திருந்தார். கர்த்தர் அவருக்கு முன்பாக அவருடைய மகிமை கடந்து போனது. Moses was waiting upon the Lord there and the glory of the Lord passed before Moses. மோசேயுடைய முகத்தை ஆண்டவர் கரத்தால் மறைத்தார். The Lord covered the face of Moses by his hand. நீ என்னுடைய முன்பகுதியை பார்க்க மாட்டாய். You shall not see my face or my front portion. நான் கடந்து போன பின்பு என்னுடைய கரத்தை நான் எடுத்து விடுவேன், நீ என்னுடைய பின்பகுதியை பார்ப்பாய். After I pass from before you, I will take away my hand that is covering you and you shall see my rear parts. அப்படி செய்தபோது மோசே ஆண்டவருடைய பின்பகுதியை பார்த்தார். When the Lord did so, Moses was able to see the back of the Lord. அதை மோசே எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். Look at how Moses describes it. மோசே கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று. Moses' prayer or his request was to see the glory of the Lord. ஆண்டவர் மகிமையை காட்டுவேன் என்று சொல்லி அழைத்தார். The Lord called him saying that I would show you my glory. கர்த்தருடைய மகிமையை மோசே எந்த விதத்தில் கண்டு அதை விவரிக்கிறார் என்று பாருங்கள். Look at how Moses had a glimpse of his glory and how does he describe it? யாத்ராகமம் 34வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look at Exodus chapter 34 ஆறாவது வசனத்தை வாசி, read verse 6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். Lord passed by before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abundant in goodness and truth. அடுத்த வசனத்தை வாசி. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய மகிமையை மோசே கூறுகிற விதத்தை கவனித்து பாரு. Look at how Moses describes the glory of God. அவர் கர்த்தர், the Lord, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். He is merciful and gracious, long suffering and abundant in goodness and truth. அவர் மன்னிக்கிறவர். He is the one who forgives. ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். Keeping mercy for thousands. அவர் நீதியுள்ள தேவன், நீதியாய் நியாயத்தீர்ப்பு செய்வார். He is a righteous God who will judge righteously. குற்றமற்றவனை குற்றம் இல்லாதவனாக செய்ய மாட்டார், குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக செய்யவும் மாட்டார். He will by no means clear the guilty or accuse the innocent. இதுதான் ஆண்டவருடைய மகிமை என்று சொல்லி
மோசே விவரிக்கிறார். Moses describes this, calling it the glory of God. ஏன் ஆண்டவர் முன்பகுதியை காட்டவில்லை? Why didn't the Lord show him his front? முன்பகுதி பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்குரியது அல்ல. The front portion of the Lord is not meant to be seen by the Old Testament saints. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவருடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிற தேவ ஜனங்களுக்கு உரியது. It belongs to the people of God who are saved through the Lord Jesus Christ and those who have received the anointing. பின்பகுதியே இவ்வளவு விசேஷமாக இருந்தால் முன்பகுதி இன்னும் எத்தனை அதிகமாக இருக்க வேண்டும்? If the rear portion was so glorious, look at how special would be the front portion of the Lord. இதிலிருந்து மகிமை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this we are able to understand what is the meaning of the word glory. கிறிஸ்துவருடைய எல்லா திவ்ய சுபாவங்களையும் ஒன்றாக சேர்த்தால் அவைகளுக்கு பேர் தான் மகிமை. If you gather together all the divine attributes of the Lord Jesus Christ, it is called the glory. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். He has called you by our gospel and to that salvation, to the obtaining of the glory of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து விடுதலையின் சுவிசேஷத்தை அறிவித்தார். The Lord Jesus Christ came to this world and he declared the gospel of deliverance. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தேன் ஆனால் தேற்றவாளன் வரார் என்று சொல்லி, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் என்று அவர் போகிறதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருந்ததான தம்முடையவர்களுக்கு ஆண்டவர் இப்படி எடுத்து சொன்னார். The his own people who were grieved at his departure, the Lord said, it would be profitable for you that I go, because if I go not, I cannot send you the comforter. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை ஜனத்துக்கு அறிவித்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து துக்கத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மரண பயத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். The Lord Jesus Christ pronounced the gospel of deliverance to the people and he gave them deliverance from sickness and curse and problem and sorrow and the fear of death and sin, and he was taken up to heaven after his death and resurrection. இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். Now he has gone up to the heavens and he has sent the Holy Spirit from there. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் மனிதர்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். This Holy Spirit comes to dwell within man on this earth. அவர் ஆவியா இருக்கிறபடியால் அவரை அநேகர் காண முடியறதில்லை, விசுவாசிக்க முடியறதில்லை. Because he is a spirit, many are not able to see him or believe him. ஆனால் அவர் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் வாசமா இருக்கிறார். But he dwells within every spirit baptized child of God. இவர் மகிமையின் சுவிசேஷத்தை தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக சபைக்கு அறிவித்துக் கொண்டே வருகிறார். This Holy Spirit through his apostles is proclaiming the glorious gospel to his church. அதைத்தான் பரிசுத்த பவுல் எங்கள் சுவிசேஷம் என்று இந்த மகிமையின் சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்துகிறார். Saint Paul introduces this glorious gospel saying that it is our gospel. இது அப்போஸ்தலர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. This is a gospel that has been handed over into the hands of the apostles. இயேசு கிறிஸ்து விடுதலையின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். The Lord Jesus Christ brought with him the gospel of deliverance and the Holy Spirit he brought the gospel of glory. அதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நிருபங்களிலேயும் இந்த மகிமையின் சுவிசேஷம் தான் அதிகமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. Right from the acts of the apostles, the epistles that follow it all speak much about this glorious gospel. இந்த சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய மகிமையின் முன்பகுதிக்கு ஆயத்தப்படுத்துகிறார். The children of God who yield themselves to this glorious gospel, the Lord is preparing them to see his front. ஆண்டவரினால்தான் இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மரித்த பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இந்த மகிமையின் சுவிசேஷத்தை அறிந்து அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Therefore, in this dispensation of grace, after the
coming of the Lord to this world for the first time and his death on the cross, people of God must surrender themselves to this glorious gospel. பரிசுத்தாவியானவர் மேல்விட்டரிலே இறங்கினார். அன்றைக்கு தேவனுடைய அப்போஸ்தலர்களும் அங்கே கூடியிருந்ததான 120 பேரும் இந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். When the Holy Ghost came down to this earth and descended upon the upper chamber, the 120 including the apostles who were gathered there were full of the Holy Spirit. முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு எருசலேமிலே இதுபோல ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினார். After receiving the Holy Spirit, the first gospel meeting was conducted in Jerusalem by Apostle Peter. திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார். A great multitude had gathered there. தைரியமாக பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தார். Being full of the Holy Ghost, he boldly declared this gospel to them. சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து கேட்டார்கள். Those who heard the truth, almost 3000 of them were pricked in their hearts and they came forward and asked, "Brethren, what shall we do?" இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது நாங்கள்தான். It is true that we are the ones who are guilty of the Lord's death. எங்களுடைய பாவங்களும் நிமித்தம்தான் அவர் கல்வாரியில் மரித்தார். He died on Calvary because our sins. ஆனபடியால் நாங்கள் அதை உணருகிறோம். We realize that. நாங்கள்தான் குற்றவாளிகள். We are guilty. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should we do now? அப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் செய்ய வேண்டிய அவர்கள் நடக்க வேண்டிய வழியை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். So Saint Peter clearly describes what they must do, the way that they must walk thereafter. அதை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து நாம் படிக்க முடியும். We can read about that from Acts chapter 2 verses 37 onwards. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திருப்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Repent ye therefore every one of you and receive baptism for the forgiveness of sin in the name of the Lord Jesus Christ. அதன் பிறகு பரிசுத்த ஆவியுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். Then you shall receive the gift of the Holy Ghost. அதன் பிறகு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நீங்கள் உறுதியாய் அங்கே தரித்திருக்க வேண்டும். After that you must continue steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அனுபவத்தில் நீங்கள் அப்போஸ்தலர்களோடு தரித்திருக்க வேண்டும். For you to receive the glory of the Lord Jesus Christ, you must abide in this experience along with the apostles. ஆம்பிரியமானவர்களே, yes beloved ones, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to receive the glory of the Lord Jesus. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த பூமியில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. The word of God clearly exhorts us as to how we should live after having received this calling. குறிப்பாக ஆண்டவரோடு கூட இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். In particular, the word of God speaks about an experience, a life of living in synchronization with the Lord. மனிதன் யுகா யுகமாக தேவனோடு ஒன்றாக பரலோகத்தில் வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர். Man was created to live together with God for ages to ages, eternally with God where he is. எப்படி ஒன்றா இருக்க வேண்டும்? How should he be one? பிதாவே நான் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும். Jesus said, Father, as we are one, they all must be one. அதன் பிறகு இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்க வேண்டும். Then they all must be one in us. நீர் என்னிலேயே நான் உம்மிலே இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். As I am in you and you in me, they all must be one in us. எந்த அளவுக்கு மனிதன் தேவனோடு ஒன்றாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான், அவன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். Through this scripture passage we are clearly able to understand why man has been created and what is the purpose with which he was created. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 20 வசனத்திலேயும் சுவிசேஷம் 16 அதிகாரத்திலையும் அதை குறித்து நாம் தெளிவாக 17 அதிகாரத்தில் கூட நாம் படிக்கிறோம். In John's Gospel chapter 14 and verse 20 and also in chapter 16 and 17 we are able to study about this in detail. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒழியாது, அது அப்படியே நிறைவேறும். Though heaven and earth might pass away,
not a jot or a tittle of this word of God will pass away without being fulfilled. It will come to pass as it was told. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. Read John's Gospel chapter 14 and verse 20. நானின் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அன்னாலிலே நீங்கள் அறிவீர்கள். At that day ye shall know that I am in my father and he in me and I in you. Ella devarude pillagalum satru thangalude kavanathai inda veda vasanathukku neraga sariyana vidathil thiruppuvaga. All children of God, let us turn our attention properly towards this word of God. Naan en pidavilum neengal ennileyum naan ungalileyum irukkiradai அன்னாலிலே நீங்கள் அறிவீர்கள். At that day you shall know that I am in my father and he in me and I in you. இது பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாக இருக்கிறது. This is the day when a man receives the Holy Spirit. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருக்கிறதை அன்னாலிலே அறிவீர்கள். At that day you shall know that I am in my father and he in me and I in you. இதெல்லாம் ஆவியில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. These are all experiences that take place in the spirit. புறம்பாக காண்கிற மனிதர்களுக்கு நான் ஒரு மனிதனாக இருக்கிற ஒன்றுதான் தெரியுமே தவிர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிலேயும் இயேசு கிறிஸ்து நம்மிலேயும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவுக்குள்ளே மறைந்திருக்கிறதையும் இந்த உலகம் காணாது. When the world looks at us, they are able to see us as a physical body, as a human being, but they are not able to see that the Lord Jesus Christ is in the Father and he is in us and we in him, and thereby we are hidden in the Father. Now Yesu Christuvodu kooda பிதாவுக்குள்ளே மறைந்து வாழுகிறோம். Along with Jesus Christ we live a life hidden in God the Father. இதெல்லாம் விசுவாச கண்ணால் காண்கிற ஒரு பகுதி. All this is an experience that we can see only through the eyes of faith. சாதாரண ஜென்ம சுபாவத்துக்குரிய மனிதன் இவைகளை அறிய மாட்டார். Natural man who is having a carnal nature cannot know this. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இதை நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். But the anointed people of God will know this clearly. நான் என் பிதாவிலே நீங்கள் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருக்கிறேன். I am in my father and you are in me and I in you. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. Next when we read John chapter 17 and verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். That they all may be one as thou father art in me and I in thee, that they also may be one in us, that the world may believe that thou hast sent me. இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். They all must be one. யாரை குறித்து சொல்லுகிறார்? Looking at whom does he say this? கர்த்தருடைய ஊழியர்களை அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார். Looking at the apostles, the servants of God, he said, tells that இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். They all must be one. இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். They all must be one. இவர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். And I pray not only for them but also for them who believe your words through them. நாம் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அப்படியே இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். So as we are one, likewise all these must be one. இவர்கள் அப்படி ஒன்றாக மாறின பின்பு அவர்கள் நம்மில் வந்து ஒன்றாக கலந்து விட வேண்டும். After they have been made one amongst themselves, they must come and be united with us. பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் கலந்து விடுகிறார்கள். The children of God who have been united, they are made one with God the Father and God the Son. அதற்காக நான் என்ன செய்தேன்? For that, what have I done? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். And the glory which thou gavest me, I have given them. அப்படியானால் நாம் எப்படி ஒன்றாக்கப்பட முடியும்? If that be so, how can we be made one? பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆண்டவரோடு ஒன்றாக கலக்க முடியும்? After that, how can we be united with God? அதற்கு தான் நாம் கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். For that we must receive the glory of Christ. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். The glory which you gave me, I have given them.
நீர் எனக்கு தந்த அந்த நல்ல சுபாவங்களை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். The good characters which you gave me, I have given them. இந்த சுபாவங்கள் எப்படி நமக்குள்ள உருவாக்கப்படுகிறது? How are these characters formed in us? மகிமையின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக இது நமக்குள்ள நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. This is an experience that is wrought in us by the Spirit of Glory, which is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் தான் மகிமையின் ஆவியானவர். The Holy Spirit is called by many names, one of which is the Spirit of Glory. நாம் ஆவிக்குள்ளாகும் போதெல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். Whenever we get filled in the Spirit, we glow from glory to glory. கிறிஸ்துவின் சுபாவத்திலே நாம் வளருகிறோம். We grow in the nature of Christ. வளர்ந்து 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 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். We grow and grow and we receive the fullness of Christ. இதுதான் சுவிசேஷம். This is the gospel. இதுதான் மகிமையின் சுவிசேஷம். This is the glorious gospel. இது இந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம். This is the gospel that has been declared to the apostles in these last days. இந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை. This mystery was not revealed in the days past as it is revealed now. ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனமே, So beloved people of God, நாம் ஆண்டவரோடு ஒன்றாக்கப்படும்படியாக சரியான அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய காரியத்தை நாம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Look at how much importance we ought to give in being steadfast in the apostles' doctrine and fellowship and breaking of bread and prayer so that we can be made one with God. கடந்த நாட்களிலே நாம் அந்த காரியங்களில் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்காமல் போனது நிமித்தம்தான் இப்படிப்பட்டதான இந்த லாக்டவுன் பீரியட் வந்தது. This lockdown was the result of a failure to continue steadfastly in those experiences. எங்கேயும் அசைய விடாதபடி வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட்டு பெய்தோமிலேயே அடைக்கப்பட்டு ஆண்டவரோடு மட்டும் உறவாடுபடியாக ஆண்டவர் போய் அப்படி ஒரு சிறை இருப்புக்குள்ள கொண்டு வந்தார். The Lord brought us into such a captivity and imprisonment so that we cannot move to the left or right, but we were locked up in our homes or faith homes and we were able to commune only with God. இப்பொழுதோ படிப்படியாக ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த சிறையிருப்பிலிருந்து நாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். Now step by step by the grace of God we are coming out of that captivity. சரியான ஒரு தீர்மானத்தோடு இனி உள்ள காலங்களில் நாம் ஒரு சரியான ஜீவியத்தை செய்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். So with a proper decision we must make a decision to live a proper life in the days to come. அப்படி தீர்மானித்து ஒப்புக்கொடுக்கிற ஜனத்தை அபிஷேகத்துக்கு மேல் அபிஷேகத்தை ஊற்றி மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே அவர்களை ஆண்டவர் வழி நடத்த போகிறார். So those who surrender themselves for this, the Lord is going to pour anointing upon them, and through that anointing he is going to take them from glory to glory. ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் சரீரத்தில் இருந்தாலும் அவன் ஆவியில் ஆண்டவரோடு எவ்வளவு இசைந்து ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. The word of God clearly teaches us that though a Christian might be living physically in this world, in his spirit he must be attached to the Lord. குறிப்பாக ஐந்து இசைவுகளை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கலாம். We read about five kinds of unity in the word of God. ஒன்று, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக அவருடைய இசைவு ஒரு வேசியோடு இசைந்திருக்கிற இசைவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Before a man comes into Christ, his being joined is compared to being joined with an harlot. இதை தேவனுடைய பிள்ளைகள் சரியான ஸ்பிரிட்ல, சரியான ஆவியில், சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். Children of God must understand this in this right spirit with a right understanding. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. Read 1 Corinthians chapter 6 and verse 16. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அடுத்த வசனம், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். What? Know ye not that he which is joined to an harlot is one body? For two, saith he, shall be one flesh, but he that is joined unto the Lord is one spirit. ஒரு மனிதன் இயேசுவோடு ஆவியிலே இசைவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை
ஒரு வேசியோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Before a man is joined in one spirit with Jesus, his life is compared to a life that is joined with an harlot. நாமோ கர்த்தருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We were created for the Lord. யுகா யுகமாய் ஆண்டவரோடு வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We were created to live eternally from ages to ages with the Lord. அந்த நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனிதனோடு சம்பாஷித்துக் கொண்டு வருகிறார். It is with this purpose that the Lord was communing every day in the Garden of Eden with man. சாத்தானோ அந்த நோக்கத்திலிருந்து மனிதனை இழுத்து விட்டார். But Satan managed to pull man out of that purpose. ஆதி மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போனார். The first man was deceived. கர்த்தருடைய கற்பனையை மீறி அவன் மீறுதலுக்கு உட்பட்டார். He transgressed the commandment of God and was subject to transgression. இது நிமித்தம் அவருடைய ஆதி மேன்மையை அவன் இழந்து போனார். Because of this he lost his former excellency. அவருடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது. His glory departed from him. ஆண்டவரோடு இருந்த அந்த உறவாடுதல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. The relationship, the fellowship that he had with the Lord was cut off. நித்திய நித்தியமாக வாழ வேண்டிய மனிதன் அந்த நித்திய ஜீவனை இழந்து போனார். Man who was supposed to live eternally lost that eternal life. பயம் அவனை மூடிக்கொண்டது. Fear engulfed him. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பயந்து ஒளிந்து கொள்ளுகிறார். He was afraid to hear the voice of God and he hid himself. ஆண்டவர் ஊற்றின ஆண்டவர் அவனுக்குள்ள வைத்திருந்த அந்த சாயலை அன்பை இழந்து போனார். He lost that image of love that the Lord had put in him. இப்படித்தான் மனிதன் ஏகமாக கெட்டு போனார். In this manner man was totally corrupted or defiled. அது முதற்கொண்டு மனிதனை சாத்தான் தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து விட்டார். Thereafter Satan managed to bring man under his dominion. இப்பொழுது பிசாசு எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் இந்த மனிதனுடைய சரீரத்தின் அவயவங்களை கொண்டு அவன் தன்னுடைய இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். Now Satan is using the body of man, the members of man's body to fulfill whatever he likes, the lusts and desires that he has. இப்பொழுது பிசாசுக்கு மனிதன் அடிமையாகி விட்டான். Now man is a slave to the devil. அவன் முழுவதும் சொந்த விருப்பத்தின்படி நடக்கிறவனாக மாறிவிட்டார். He has become a person who is completely walking after his own will. மனதும் மாமிசமும் விரும்புகிற எல்லாவற்றையும் அவன் செய்கிறவனாகி விட்டார். He has become one who is fulfilling all that his mind and flesh desire. இந்த சுயம் என்பது முழுவதும் சாத்தானுடைய தூண்டுதலாக இருக்கிறது. The self is completely an instigation of the devil. சுயமாக நடக்கிறவன் சாத்தானால் தூண்டப்பட்டு நடக்கிறார். A man who is walking after his own self has been provoked or instigated by the devil. இப்படித்தான் மனிதன் பிசாசுக்கு அடிமையாகி அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு விட்டார். In this manner man came under the dominion of Satan and became a slave to him. இருளின் அதிகாரத்துக்குரியவனாக காணப்படுகிறார். He is under the power of darkness. தான் விரும்புகிற நன்மையை அவனால் செய்ய முடியவில்லை. அவனை அறியாமலே இந்த அசுத்த வல்லமை அவனை தீமைக்கு நேராக ஆழமாக ஆழமாக அவனை இழுத்து கொண்டே போகிறது. He is not able to do the good that he wants to do and without his knowledge this evil or this unclean spirit is taking him into depths of darkness and filthiness. சுயமாக அவன் பரிசுத்தத்தை நோக்கி முன்னேற விரும்பினால் அதற்கு பதிலாக அவன் இன்னும் ஆழமான பாவத்துக்குள்ள போய் விடுகிறான். By his own, if he wants to labor towards holiness, without his knowledge, he dwells further deep into uncleanness. அவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். He is a slave to the devil. ஆரோடியனால் அடிமைக்கு ஒரு சுயாதீனம் இல்லை. A slave has no freedom. அவன் விரும்புகிற ஒன்றை அவன் செய்ய முடியாது. He cannot do anything that he likes. சாத்தான் விரும்புகிற எல்லாவற்றையும் அவன் செய்வதற்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்து விட்டார். He has yielded himself to fulfill all that the devil wants to do. இந்த நிலவரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும்போது முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய நிலவரமும் காணப்பட்டது. When Jesus came to this earth, this was the state of the entire humanity. நீதிமான் ஒருவனும் இல்லை. There is none righteous. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை. There was no man of understanding which sought after God. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து ஏகமாய் கெட்டு போய் விட்டார். All have sinned and come short of the glory of God and have been corrupted.
இவர்களுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை மீட்கும்படி அவர் பரலோகத்திலிருந்து மனிதனாய் பிறந்து மனித இரத்தத்தை சிந்தினார். The Lord Jesus came down from heaven. He was born in the form of a human being and shed human blood for the redemption of such human beings. பாவங்களுக்கு அடிமையாய் இருக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். A man who is slave to sin can receive a deliverance from that slavery to sin only by the blood of the Lord Jesus Christ. இயேசு அண்டையில் வருகிற வரைக்கும், கல்வாரி அண்டையில் அவன் வருகிற வரைக்கும் அவனுக்கு ஒருபோது விடுதலை இருக்காது. Till he comes to Jesus, till he comes near the cross, he can never have deliverance. சொந்த முயற்சியினால் யாதொரு விடுதலையும் எவ்வளவு வேணும் பெற்றுக் கொள்ள முடியாது. No man can receive any amount of deliverance by his own efforts. எந்த மனிதனும் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கவும் முடியாது. Neither can another man give deliverance from sin to this man. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி இரட்சிப்பு இல்லை. Except by the Lord Jesus Christ there is no salvation. அவருடைய இரத்தம் மட்டும்தான் மனிதனுடைய பாவங்களை அவனை விட்டு நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. Only the blood of Jesus Christ removes the sins of a man from him and cleanses them. அப்படி இயேசுவின் இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டேன், என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து இயேசு என்னை விடுவித்தார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். Those who say that I have been cleansed by the blood of the Lord Jesus Christ and by his blood I have been delivered from all sins, let us lift up our hands and glorify God. We heard the testimony of this beloved brother. அவரை விடுவித்தது யார்? Who delivered him? அவருடைய வாயின் கட்டுகளை அவிழ்த்தது யார்? Who broke the bonds of his mouth? அவருடைய பாவங்களை மன்னித்தது யார்? Who forgave his sins? அவர் எப்படி சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்? How did he receive peace? இப்படிப்பட்ட விதத்தில் இயேசுவை ருசிக்காமல் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு ஊழியம் செய்யும்படி அவரை பின்பற்ற முடியுமா? If a man does not taste Jesus in this manner, can he forsake his all and can he follow Jesus to serve him? ஆனபடியால் அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brothers sisters, விடுதலை குமாரனாகிய இயேசுவின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. We receive deliverance only by the Son Jesus Christ. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வேசியோடு இசைந்திருக்கிற ஒரு மனிதனை விடுதலையாக்கி தன்னோடு இசைந்து கொள்ளும்படி அவனை வெளியே கொண்டு வருகிறார். This Lord Jesus Christ delivers a man who is united with a harlot and makes him come out of that unification to be joined with him. யாக்கோபு நிருபக்காரர் ஜனத்துக்கு நிருபத்தை எழுதும்போது, விபச்சாரரே விபச்சாரிகளே கேளுங்கள், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உலகத்தை நேசிக்கிறவர்களை எப்படிப்பட்ட ஒரு கடுமையான பெயரிட்டு சொல்லுகிறார் என்று பாருங்கள். Look at how James the apostle chides those who love the world by calling them adulterers and adulteresses. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் சேர்ந்துதான் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. The lust of eyes, the lust of the flesh and the pride of life together are called the world. இந்த உலகத்தை சிநேகிக்கிறவர்களை வேதம் விபச்சாரருக்கு விபச்சாரிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. Those who love this world, the word of God compares them to adulterers and adulteresses. இயேசுவை நேசிக்காமல் வேறு எதை நேசித்தாலும் நம்முடைய நேசம் இப்படிப்பட்ட ஒரு நேசத்துக்கு ஒப்பானதாகவே இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. If we do not love the Lord Jesus Christ and if we love other things, our love is like this. The word of God clearly pinpoints that. உலக ஆடம்பரம் நமக்கு அவசியம் இல்லை. We do not need the pomp of this world. பாவ இன்பம் நமக்கு அவசியம் இல்லை. We do not need the pleasures of sin. மாம்ச சந்தோஷம் நமக்கு அவசியம் இல்லை. We do not need the gratifications of the flesh. இவைகள் எல்லாமே சாத்தானுடைய தூண்டுதலால் வருகிறது. Everything comes by the provocation of the devil. இப்படி நம்முடைய அவயவங்கள் அடிமையாய் போனது. In this manner our members became slaves. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையினால் இந்த அடிமைத்தனத்தில் நின்று விடுவிக்கிறார். Now by the power of his blood the Lord Jesus sets us free from this slavery. எத்தனை பேருக்கு என் பாவத்திலிருந்து சரியான ஒரு விடுதலை எனக்கு வேண்டும்,
மெய்யான விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறோம். How many of us really want a deliverance from our sins, a true deliverance? மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. No man can give a true deliverance except the Lord Jesus Christ. இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. Even the mother of Jesus, Mary, does not have the authority to forgive sins of man. எந்த புண்ணியர்களும் கூட மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. No saints can forgive the sins of man. பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் பெற்றவர் கர்த்தராகிய இயேசு. The only person who has got the authority to forgive sins is the Lord Jesus. நீ இயேசு வண்டையில் வர வேண்டும். You must come near Jesus. நமக்காக கல்வாரியில் மரித்த இயேசு கிறிஸ்து வண்டையிலே நீ வர வேண்டும். You must come near the Lord Jesus Christ who died for us on the cross of Calvary. அவர்தான் நம்முடைய பாவங்களை சுமந்தவர். He is the one who carried our sins. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அவருக்கு பெயரிட்டார். John the Baptist called him, "Behold, the Lamb of God that taketh away the sin of the whole world." முழு உலகத்தாருடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். He has carried the sins of the whole world. முழு உலகத்தாருடைய வியாதியை சுமந்திருக்கிறார். He has carried the sicknesses of the whole world. முழு உலகத்தாருடைய சாபங்களை சுமந்திருக்கிறார். He has carried the curses of the whole world. முழு உலகத்தாருடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். He has carried the griefs of the whole world. முழு உலகத்தாருடைய பாரங்களை பிரச்சனைகளை பலவீனங்களை சுமந்திருக்கிறார். He has carried the burdens and infirmities and problems of the whole world. முழு உலகத்தார் மேல் வந்த மரண தண்டனையை அவர் சுமந்தார். He has carried the punishment of death that had fallen upon whole humanity. இந்த இயேசுவை விசுவாசித்து அவர் அண்டையில் வருகிற வரைக்கும் ஒரு மனிதருக்கு மெய்யான விடுதலை இல்லை. Except a man believes the Lord Jesus Christ and comes near him, he will not have a real deliverance. ஒரு 2 நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். For 2 minutes let's close our eyes. சரியான விடுதலை பெறாதவர்களும் பெற்று இழந்து போனவர்களும் புதிதாக வந்திருக்கிறவர்களும் கூட விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படி விடுதலையின் நாயகனாகிய நம்முடைய அருமையான இயேசு இன்றைக்கு நம் மத்தியில் அவருடைய ஜீவனுள்ள இரத்தத்தோடு நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். The Lord who gives us deliverance with his blood, he is moving in our midst to deliver those who have not yet received proper deliverance, to those who once were delivered but now have lost the deliverance, and to those who have come newly. இதை நீ விசுவாசித்தால், if you believe this, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். You will see the glory of God. இந்த சத்தியத்தை நீ விசுவாசித்தால், if you believe this truth, இன்றைக்கு பாவங்களிலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். You can receive a perfect deliverance from sins today. பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கல்வாரியில் மரித்ததன் மூலம் உனக்கு இலவசமாக கொண்டு வருகிறார். By his death on the cross, the Lord has freely given a life whereby you are dead to sin. அவர் பாவத்தை மட்டுமல்ல வியாதியில் எல்லாவற்றையும் சுமந்தார். He did not carry only sins but also all the sicknesses. பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதி உன்னை விட்டு நீங்கி போகிறது. When your sins are forgiven, the sicknesses is removed from you. பாவம் மன்னிக்கப்படும் போது சாபம் உன்னை விட்டு நீங்குகிறது. When your sins are forgiven, your curses are removed from you. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. When your sins are forgiven, your sorrow will be turned to joy. உண்மையான விடுதலையை விரும்புகிற ஒருவரும் தயவு செய்து கண்களை திறக்காதீர்கள். Those who want a true deliverance, none of you must open your eyes. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let's be on our knees. கண்களை மூடி எனக்கு ஒரு மெய்யான விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Let's close our eyes and call unto the Lord saying, "Lord, I want a real deliverance." குமாரன் நம்மத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். The son is walking in our midst. தாவீதின் குமாரன் நம்மத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். The son of David is walking in our midst. எத்தனைவேர் தங்களுடைய விசுவாச கண்ணால் இயேசு நம்மத்தில் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறதை காண்கிறீர்கள். How many of you are seeing Jesus coming down in our midst and walking in our midst with your eyes of faith? இதை நீ விசுவாசித்தால், if you believe this, இன்றைக்கே இப்பொழுதே தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். Right today, right now, you will see the glory of God. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். Son of David, have mercy on me. தாவீதின் குமாரனே என் பாவங்களை மன்னியும். Son of David, forgive my sins. சத்தமிட்டு கூப்பிடுங்கள். Cry out aloud. உரத்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி கதறுங்கள். Cry out to the Lord with a high voice. தாவீதின் குமாரனே என்னை விடுவியும். Oh, son of David, deliver me. என் பாவங்கள் அற என்னை கழுவும்.
cleanse me of all my sins. Endha oru siriya paavamum maraivaana paavamum enakku venda. I do not want to retain in me any small sin or any hidden sin. Ennai viduviyo. Deliver me. Enakku oru meyyana vidudhalaiya tharu. Give me a real deliverance. En vyadhiyilirundhu ennai viduviyo. Deliver me from my sickness. En kudumbathil irukkira saavathilirundhu engalai viduviyo. Deliver me from the curse that is in my family. Kattarai nokki kadarungal. Cry out aloud unto the Lord. Meyyana vidudhalai unnai thedi vandu kondirukkirathu. True deliverance is coming in search of you. Pettukollungal. Receive it. Vidudhalai ilavasamaga pettukollungal. Receive deliverance freely. Kattar unnai viduvikkirar. The Lord is setting you free. Shabala ratra salaila. O shabala rabaka thuravalariya. Shirabala rabaka. Shirabala rabaka. Yeravala rasilavala rabaka thuravalari. Yeravala rabaka. Kaluvu mayya neeyenne kattathino kaluvu mayya kaluvu mayya neeyenne kattathino kaluvu mayya umadhu kayya எத்தனவே ஆண்டவருடைய அந்த மகிமையோடு பரிசுத்த அந்த விடுதலையின் பிரசன்னத்தை உணர்கிறோம். How many of you are able to sense that glorious delivering holy presence of God? ஒரு பெரிய தேவ பிரசன்னம் நமத்தில் இறங்கி இருக்கிறது. A great presence of God has descended in our midst. கல்வாரியின் சமூகம் நமத்தில் பெரிதாக எழுப்பி நிற்கிறது. The presence of Calvary has risen in our midst. அருமையான தேவருடைய பிள்ளையே, beloved child of God, கர்த்தராகிய இயேசு மெய்யான விடுதலையை விரும்பி அவரை நோக்கி என்னை விடுவியும் என்று கதறின உன்னை தன்னுடைய சொந்த இரத்தத்தால் இரண்டு கரங்களை கொண்டு உன்னை கழுவிக்கொண்டே இருக்கிறார். Jesus is washing you with his own blood by his two hands. You who were seeking true deliverance and you who were calling out saying, Lord, deliver me. இரத்தாம்பர சிவப்பாயிருந்த சிவேரண்டிருந்த
உன்னுடைய பாவ கரைகளை அவர் நீக்கி பஞ்சை போல உறைந்த மழை போல அவர் உன்னை வெண்மையாக்கி இருக்கிறார். Your sins that were red as scarlet, he has washed them, he has taken cleansed them, and he has made you white as snow. அவர் உன்னை கழுவி விட்டார். He has washed you. அவர் உன்னை வெண்மையாக்கி விட்டார். He has made you white. உன்னை அழுத்திக் கொண்டிருந்த பாவ அழுத்த உன்னை விட்டு நீங்கி விட்டது. That weight of sin which was bogging you down has been removed. இப்போது அதை தொடர்ந்து உன்னுடைய வியாதியை நீக்கக்கூடிய அவருடைய தழும்புகளிலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது. Now the power is coming from his stripes in order to heal your sicknesses. இயேசுவின் தழும்புகளின் வல்லமையை அனுபவியுங்கள். Receive, experience the power in the stripes of Jesus. பிரியமானவர்களே, உண்மையாய் விசுவாசித்த உன்னுடைய வியாதி உன்னை விட்டு ஒழிந்து போனது. You who truly believed, your sickness has been destroyed from you. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகி விட்டாய். You have been healed by his stripes. உன்னை தொடர்ந்து வந்த சாபங்கள், உன் குடும்பத்தை தொடர்ந்து வந்த சாப கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. The curses that were following you, the bonds of curses that were following your family are being broken. சபிக்கப்பட்ட சிலுவையிலிருந்து வல்லமை இறங்கி உன் சாப கட்டுகளை அவிழ்க்கிறது. The power is coming down from the cursed cross and it is loosing your bands of curse. இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் சாபங்கள் தொடராது. Hereafter curse will not follow you and your family. இனி ஒரு சாபத்தை நீ காண மாட்டாய். You will see no curse anymore. உன்னோடு போராடின வல்லமைகளை நீ தேடினாலும் காண மாட்டாய். The powers that were striving against you, though you search for them, you will not find them. சாபங்கள் உன்னை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு நீங்கி போயிற்று. Curse has been removed from you, from your family, from your children. One. தொழிலில் காணப்பட்ட சாபத்தையும் ஆண்டவர் நீக்கிவிட்டார். The Lord has also taken away the curse that was seen in your business. இனி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Hereafter all that you do shall prosper. இனி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Hereafter all that you do shall prosper. இயேசு உன்னை சந்தித்திருக்கிறார். The Lord has visited you. அவருடைய சிலுவையின் வல்லமை உன்னை தொட்டிருக்கிறது. The power of his cross has touched you. அவருடைய தழும்புகளின் வல்லமை உன் மேல் இறங்கி இருக்கிறது. The power of his stripes has come down on you. இயேசுவின் இரத்தத்தை கழுவி விட்டது. The blood of Jesus has washed you. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the deliverance that the Lord has given us shall we praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, அடுத்ததாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Next you have to take water baptism. இந்த விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தாமதிக்கவே கூடாது. Those who have received this deliverance, you must not delay to take water baptism. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். Only when you take water baptism you are buried with Christ.
அதன் பிறகு அந்த பழைய மனிதனை நீங்கள் காணவே முடியாது. Then you cannot see the old man anymore. அவன் செத்து போனான். அவன் அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். He is dead, he is buried in the grave. பாவத்துக்கு மரித்தவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்தானத்தின் மூலம் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் வருகிறார். They who are dead to sin come to a place of being buried with Christ in water baptism. ஆதாமுக்குள் காணப்பட்ட அந்த கீழ்ப்படியாமையின் ஜென்ம சுபாவம் அங்கே ஒரு மனிதனை விட்டு நீங்குகிறது. There the nature of sin or the disobedience of Adam that is seen in a man is removed. ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கிருபையை அவன் பெற்றுக் கொள்கிறார். Only after taking water baptism he receives the grace to obey every word of God. இதோடு கூட பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. With that there is an end to his old life. இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். Now the Lord anoints you. தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இறங்குகிறது. The spirit of the Lord comes to dwell within you. அபிஷேகத்தின் மூலம் தான் நாம் இயேசுவோடு கூட ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். இசைந்து வாழ இணைக்கப்படுகிறோம். Only by the anointing we are united with Jesus to live in synchronization with him. இயேசுவோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமா இருக்கிறது போல இயேசுவோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார். Just like he that is joined with an harlot is one body with her, he that is joined with Jesus is one spirit with him. இனி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலம் அந்த தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். Through the anointing of the Holy Spirit, the Spirit of God brings our spirit under his control. இனி ஒவ்வொரு நாளும் நாம் அல்ல, அவர்தான் நம்மை நடத்துவார். Hereafter every day we will not lead ourselves, he will lead us. உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் மனதின் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத ஆண்டவருக்கு இஷ்டமான பாதையில் நடத்துவார். You will stretch forth your hand, another will gird the loins of your mind, and he will lead you in a way that you don't like, but the way that Lord likes. இந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இயேசுவோடு கூட ஒரே ஆவியாக இணைந்து வாழக்கூடிய கிருபையை அவர் பெற்றுக் கொள்கிறார். A man receives the grace to live as one spirit with the Lord only when he obeys to this anointing. அடுத்ததாக எபேசியர் 2 21 வசனத்துக்கு வரும் பொழுது மூன்றாவது ஒரு இசைவை குறித்து அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. When we come to Ephesians chapter 2 and verse 21, the word of God speaks about a third experience of being joined. வாசியுங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In whom all the building fitly framed together groweth unto a holy temple in the Lord. அபிஷேகத்தின் மூலமாக தேவருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஏகமாக கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். Through the anointing the Lord brings the children of God into an experience of being fitly framed together or being joined with one another. நாம் தனித்தனியே அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆவியினால் நடத்தப்பட்டு கீழ்ப்படியும் போது நாம் எல்லாரும் வாசஸ்தலமாக மாறுகிறோம். Though individually we who have received the anointing of the Holy Spirit are the temple of God, when we are led by the one Spirit and when we obey to that Spirit, we are united and we become an habitation. அநேகராகிய நாம் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்படுகிறோம். We who are many are unified to become members of the one body of Christ. நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கிறது. There are many members in our body. எல்லா அவயவங்களும் இந்த ஒரே ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. Every member is controlled by this one spirit. அபிஷேகப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள். Every spirit baptized child of God is a member of the body of Christ. தேவனுடைய ஊழியர்கள் தலையில் இருக்கிற அவயவங்கள். The servants of God are the members in the head. தேவனுடைய ஜனங்கள் சரீரத்தில் காணப்படுகிற அவயவங்கள். The people of God are the members in the body. எல்லாரும் ஒரே ஆவியினால் கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறோம். We are all built together fitly framed by the one spirit. ஆறுபடியால் நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் ஒன்றாய் வாழ வேண்டும். So we must live together as souls that have been united. முதல் நூற்றாண்டு காலத்தில் திரளான கூட்டத்தாராகிய அவர்கள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். In the times of the first century,
they who were a great multitude lived in unison, being with one mind and one heart. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4 அதிகாரம் 32 வசனத்தை வாசியுங்கள். Read Acts chapter 4 verse 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. And the multitude of them that believed were of one heart and of one soul, neither said any of them that aught of the things which he possessed was his own, but they had all things common. இவர்கள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். They had one mind and one heart. கூட்டமோ திரளான கூட்டம். It was a great multitude by number. ஆனால் இருதயமோ ஒன்று. But the heart was one. அவர்கள் எல்லாருக்கும் மனது ஒன்று. They had one mind. அந்த திரளான கூட்டத்தாரை யாரை விசாரித்தாலும் ஒருவர் என்ன பிரத்தியுத்தரம் கொடுக்கிறார்களோ அந்த திரளான கூட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அதைத்தான் சொல்லுவார்கள். If you inquire any member of that group, everyone would give the same answer for that question. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். It is for this cause that Jesus prayed to the Father saying that like we are one so that they may also be one. I have given the glory which you gave me. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலம் நம்முடைய கரடு முரடான சுபாவங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுகிறது. By the anointing of the Holy Spirit, our rough and tough character is gradually removed from us. இப்படி சுபாவங்கள், பொல்லாத சுபாவங்கள் நீக்கப்பட்டு கிறிஸ்துவருடைய நல்ல சுபாவங்கள் நமக்குள்ள உருவாக்கப்படும் போது நாம் எல்லாரும் ஒரே இருதயத்தையும் ஒரே மனதையும் உடையவர்களாக மாற முடியும். Such evil characters, when they are removed from us by the Holy Spirit and when we get the character of Christ, we can become a people of one heart and one soul. அதற்குத்தான் எப்போதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நம்முடைய பாஸ்டர் அடிக்கடி நம்மை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். That is why our pastor is strictly emphasizing that we must always get filled in the spirit and speak in tongues. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மை ஒரே இருதயத்துக்குள்ள ஒரே ஆவிக்கு மனதுக்குள்ள கொண்டு வர முடியும். Only the Holy Spirit can bring us into one mind, one heart. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only those who obey the Holy Spirit can come into that experience. அதற்கு தான் எப்போதும் ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். That is why we have to be always led by the Spirit. பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். We must abide under the control of the Holy Spirit. தேவ ஆவியானவருடைய நடத்திப்பு இல்லாமல் நாம் ஒன்று செய்ய கூடாது. We must not do anything without the guidance of the Holy Spirit. அவர் சகலவற்றையும் குறித்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். He teaches us all things. ஆனபடியால் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் முந்தின காலம் போல் அல்ல, இனி உள்ள காலங்களில் எப்போதும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குள்ளாகிக் கொண்டே இருக்க வேண்டிய காலம். So spiritual children of God cannot live like before. In these end times, we must always be filled in the Spirit and always be obedient to the Spirit. நான்காவதாக இன்னொரு இசைவை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. Fourthly, the word of God teaches us about another unification. எபேசியர் 5 அதிகாரம் 30-31 வசனத்தை வாசி. Read Ephesians chapter 5 verses 30 and 31. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். For we are members of his body, of his flesh and of his bones. For this cause shall a man leave his father and mother and shall be joined unto his wife and they two shall be one flesh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கணவன் மனைவியினுடைய இசைவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is spoken about the unification between a husband and wife. நீங்கள் விவாகம் ஆனவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால் இந்த வேத வசனத்தின்படி உள்ள ஒரு இசைவுக்குள்ளே ஒரு குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டும். If you who are married want to be caught up at the coming of the Lord, you must live a family life according to this word of God. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். Christ is the head of every husband. எனவே புருஷன் தலை, மனைவி சரீரம். So the husband is the head and the wife is the body. தலை எப்படி சரீரத்தை பாதுகாக்கிறதோ போஷிக்கிறதோ அதே போல அன்பு கூறுகிறதோ அதே போல ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறவன்
தன்னில் தான் அன்பு கூறுகிறார். ஜஸ்ட் லைக் த ஹெட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி, loves the body and nourishes the body, every husband must do the same to his wife, for he that loveth his wife loves his own body. அப்படித்தான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். This is how the Lord Jesus nourishes and cherishes and protects the church. எந்த மனுஷருடைய தலையும் தன்னுடைய சரீரத்தை வெறுக்கிறதே இல்லை. No man's head will hate his body. சரீரத்தை புறக்கணிப்பதில்லை. It will not reject it as well. எவ்வளவு பலவீனமான சரீரத்தில் ஒரு அவயவம் காணப்பட்டாலும் அதை அவன் நேசிக்கிறான். அதிலிருந்து அதை விடுவிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் அன்பு கூர்ந்து செய்கிறார். No matter how weak one part of his body might be, he loves it and he does everything in his capacity to deliver that member from its weakness. ஆரோக்கியரால் குடும்பஸ்தர்கள் ஒரு தலை தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை எப்படி நேசிக்கிறதோ, கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதுபோல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். So family people, like the head loves the body, like Christ loves his body the church, husbands must love your wife. ஒவ்வொரு மனைவியும் தலைக்கு எப்படி சரீரம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறதோ அதுபோல தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Likewise every wife must be subject to her husband like how the body is subject to the head. எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். You must obey in any matter. சாந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். You must obey not only to those who are meek but also to those who have a violent character. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிந்தாளாம். Sarah, the wife of Abraham, called him as Lord, and as one would obey the Lord, she was obedient to her husband. தேவன் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார் என்று பாருங்கள். Look at how the Lord teaches us obedience. அதுபோலதான் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Similarly, the church must obey Christ. அவர் நடத்துகிற எல்லா பாதையிலேயும் அவருக்கு கீழ்ப்படிந்து கடந்து போக வேண்டும். They must pass through any path that he leads us through being obedient to Christ. அருமையான தேவருடைய ஜனமே, beloved people of God, இது நான்காவது ஒரு இசைவு. This is the fourth unification. குடும்பத்தில் சண்டைக்கு வாக்குவாதத்துக்கு, நேற்று கேட்டது போல வாக்குவாதத்துக்கு பிரிவினைக்கு கருத்து வித்தியாசம் கூட புருஷனுக்கு மனைவிக்கு வரக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை சிந்திக்க வேண்டும், ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். In family life, you must not give room to fights, quarrels. Like yesterday we heard, you must not even have difference of opinions. You must think the same thing and speak the same thing. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று அந்த வேத வசனத்தில் அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். The next verse following this says, this is a great mystery. I speak concerning Christ and the church. இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் அவருடைய வருகையில் அவரை சந்திக்க முடியும். Only such people, even if they are into family life, can meet the Lord at his coming. இது ஐந்தாவது இசைவு. I speak about the fifth unification. தலையாய கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படுவார். The head who is the Christ will be revealed in the mid air. அவர் மகிமையோடு வெளிப்படுவார். He will be revealed with his glory. அவருடைய பரிசுத்தத்தையும் திவ்ய சுபாவத்தையும் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொண்ட, நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பக்தர்கள் சரீரமாக அந்த தலையாய இயேசுவோடு போய் இணைவார்கள். And the men of God who have surrendered themselves to the Holy Spirit and through the Holy Spirit have partaken of his the divine characters of his holiness and have attained the measure of his fullness will fly to the midair and will be joined with that head as the body. அவருடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களும் ஒன்றாக இசைந்து யுகாயுகமாய் வாழும்படி இசைகிற நேரம் தான் ஆட்டுக்குட்டியாடவருடைய கல்யாணம். And this unification where the head who is the Christ and the body which is the church are united together eternally is called the Lamb's wedding. இங்கே மனிதர் மேல் வைத்த தேவருடைய நோக்கம் நிறைவேறுகிறது. Here the purpose of God concerning man is fulfilled. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? Shall we humble ourselves and yield ourselves into the hands of God? கேட்டதான இந்த வசனத்தின்படி இசைந்த ஒரு வாழ்க்கை செய்ய நம்மை சமர்ப்பிப்போமா?
can be surrender ourselves to live such a life of being synchronized, of being joined with the Lord according to this verse. எல்லாரும் நம்முடைய உலக ஆளுகளை உடைக்கு கத்தரிடத்தில் நம்மை சமர்ப்பிப்பார். Let's all be on our knees and let us surrender ourselves to the Lord. ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளுங்கள், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். Understand one thing, every spirit baptized child of God is a member of the body of Christ. கிறிஸ்துவருடைய அவயவத்தை வேசியின் அவயவங்களாக மாற்றலாமா? Can we make the member of the body of Christ as the member of a harlot? அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மாவிசை இன்பத்தை ஜெயிக்க வேண்டும். Anointed people of God must overcome the pleasures of the flesh. உலகை இன்பத்தை ஜெயிக்க வேண்டும். You must overcome the pleasures of this world. இயேசுவோடு இசைந்து வாழ வேண்டும். You must live in synchronization with the Lord Jesus Christ. சீக்கிரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்க தலையாகிய இயேசு மத்திய வானத்திலே வெளிப்பட போகிறார். Very soon the Lord Jesus Christ, who is the head, is going to appear in the midair to gather the perfected saints. அவரை சந்திக்கும்படியாகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us so that we can meet him. அதற்காகவே இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why this gospel is being given to you. தீர்மானிப்போமாக. Let's make a decision. இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்போமாக. Let's abide in this doctrine. இந்த சத்தியத்தை கைக்கொள்வதில் கவனமாயிருப்போமாக. Let's be careful, diligent in observing this truth. எப்படியாயினும் என் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் ஒரு விசேஷித்த தேவ அன்பை, தேவ வல்லமையை ஊற்ற போகிறார். Those who have a sincere desire that somehow I must meet my Lord Jesus, the Lord is going to pour a sublime power, the power of his love upon you. அவன் என் மேல் வாஞ்சியாய் இருந்தபடியால் நான் அவனை விடுவிப்பேன். Because he has put his desire on me, I will set him free. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். The Lord is delivering you. அவரோடு இசைந்து கொள்ளும்படி உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். He is drawing you so that you might be synchronized with him. அவருடைய அன்புக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. Let's surrender ourselves to his love. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு சமர்ப்பிப்போமாக. Let's yield ourselves to the power of the Holy Ghost. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord help us. ஹல்லேலூயா.
அருமையான தேவன் பிள்ளையே, கேட்ட சத்தியத்தை கேட்டபடி நாம் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும், இசைக்கப்பட வேண்டும். Beloved child of God, according to the truth that we heard, we must be joined with him, we must be synchronized with him. ஜீவனாகிய கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுகிறதான வேளையில் நாம் அவரோடு மகிமையிலே அவரை சந்தித்து மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட நாம் வெளிப்பட வேண்டும். When Christ who is alive shall appear in the midday, we must meet with him in glory and we must also appear with him in glory. அவரோடு கூட அவருடைய மகிமையிலே வெளிப்படும்படியாக அவருடைய மகிமையின் மகா மேன்மையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக நம்மோடு இடைப்பட்டார். For us to appear with him in glory, the Spirit of the Lord very clearly dealt with us and spoke to us about the excellency of his glory. அந்த அனுபவங்களுக்கு மகிமையின் ஆவியானவர் உன்னை வழிநடத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். The Spirit of glory has planned, it is his will to lead you into that glory. அதற்காகவே இந்த இரவிலே அவருடைய மகிமைக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. For that surrender yourself into his glory this night. அந்த மகிமையின் ஆவிக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. Yield yourself to the Spirit of glory. அந்த மகிமையின் ஆவியானவர் உனக்குள்ளே வல்லமையோடு கிரியை செய்யட்டும். Let the Spirit of glory work mightily in you. உன்னுடைய மனதிலே கிரியை செய்யட்டும். Let him work in your mind. உன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலே கிரியை செய்யட்டும். Let him work in every member of your body. அந்த மகிமையின் ஆவியானவரை முற்றிலுமாய் மாற்ற விரும்ப The Spirit of glory wants to change you completely. அதற்காகவே நம்மை ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுப்பாயாக. For that surrender yourself to the Spirit of glory. ஆவியானவரால் நீ நிரப்பப்படு. Be filled with the Spirit. அந்நிய வாசிகளை பேசு. Speak in unknown tongues. வாய்களை திறப்பாயாக. Open your mouth. கர்த்தருடைய ஆவியானவருக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. Yield yourself totally to the Spirit of the Lord. சுயாதீனமாய் கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்யட்டும். May the Spirit of the Lord work freely in you. அவர் உன்னை மகிமையடைய செய்யட்டும். Let him cause you to go from glory to glory. Let him transform you. கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவருக்கு ஒப்புக்கொடுப்பீர்களாக. Yield yourself to the Spirit of glory. Hallelujah, 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 hallelujah. மகிமையோடு ஏற்றிடுவோம்.
கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னமாதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மண்ணின் சாயலே காணப்படுகிறதானே மாம்சியமான மனுஷன் பேசியோடி சிந்திருக்கிறதான அனுபவித்தோடுதானே பாவ ஜீவிதமுள்ளதான மனுஷன் தேவனை போல மாறுவதற்கு தேவ மகிமை அடைவதற்கு என்றுதானே திவ்யமான ஆலோசனைகளை கர்த்தந்த மகள வழி நமக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அன்போம். அவன் நம்மை பாவத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மரண பயத்திலிருந்தும் சகலவிதமான வல்லமைகள் நம்மை விடுதலாக்கிறவராக அவர் இந்த மாலை வெளிநமத்தில் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை வெளியில் தேவ சமூகத்தும் தானே ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய திருவசனம் அவர்களை தொட்டதற்காக அவர்களை குணமாக்கினதற்காக அவர்களை மாற்றினதற்காக அவர்களை மகிமையடை செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட சத்தியத்தை கேட்டபடி நம்மை முற்றிலுமாய் கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவியானோடு இசைந்து அவருடைய நடத்துதலுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவருடைய பரிபின்மான சித்தத்தை செய்து மகிமையிலே வெளிப்படுகிறதான ஜீவனாயி கிறிஸ்துவோடு மகிமையடைய கர்த்தருக்கு ஒரு கொதிசருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கணமும் கர்த்தர் மட்டும் எடுத்துக்கொள்றதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூது பேசுற தாசனையும் தேவன் இன்னும் கரங்கெடுத்து அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியாது பாவிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஜபங்களையும் தொடர்ந்து பாரம் எடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் எங்களுடைய அன்பு மிரக்கன் தான் அருமையான பரிசுத்த பிதாவே தாசிருக்கப்படுதான இந்த கன்வென்ஷனை இந்த தேசத்தில் பலவிதமான பிரதிகூலங்கள் மத்தியிலும் தேவனாய் கர்த்தர்களுக்கு அனுகூலமாய் இருந்து சகலவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்தி உங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து
ஆண்டவரே இந்த கன்வென்ஷனை இவ்வளவு மேன்மையாக ஆசீர்வாதமாக மகிமையாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றினமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளில் நீ நடப்பித்து வருவதான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றும் நீ நடப்பித்ததான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலவளையிலே நின்று எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றினமை துதிக்கிறோம். பாட்டின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, ஜபங்களின் மூலமாக தேவங்கள் மத்தியில் நடப்பித்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலவளையிலே தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேச நல் வார்த்தைகளுக்காக நன்றினமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனாய் கர்த்தர் மகிமையின் தேவனாக, மகிமை அடைந்தவராக, நீ மகிமையிலே வெளிப்படுதான வேளையில் நாங்களும் சந்திக்க உங்களோட மகிமைக்கு ஏற்ற மகிமை அடைவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்களுடைய ஜீவிதங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு திட்டமாக நீ பேசி உணர்த்துற தயவுக்காக நன்றினமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய தேவனாய் கர்த்தர் யார் என்பதை ஆமாண்டவரே மோசேக்கு ஆமாண்டவரே பின் மகிமை வெளியரங்கமாக்கினீர். கர்த்தராயே கிறிஸ்து எங்களுக்கு முன் மகிமையை உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு வெளியரங்கமாக்கின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே அந்த மகிமை அடைவதற்கு இந்த பூமியில கர்த்தாவே நாங்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக உமோடு இசைந்து இந்த பூமியிலே ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவிசும்படியாக அதற்காக மகிமையின் ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாக்கப்பட மாற்றப்பட உம்மோடு ஒன்றாய் ஒப்புரவாக உம்மோடு ஒன்றாக்கப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவிச்சும்படியாக வேண்டுகிறோம். கெட்டதான திருவசனத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொரு தங்களுடைய ஜீவியத்திலே ஒப்பு கொடுத்து கடந்து போக தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவிச்சும்படியாக கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடு விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்து தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலையே பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. முன்னலேலிய சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.